வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பூண்டு ஊறுகாய் வந்து நிறைய விதமாக செய்யலாம், ஆனால் வந்து எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். சில பிராண்ட் ஊறுகாவை எல்லா பிராண்டுமே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அது எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இப்போ நான் பண்ண போகிற ஸ்மெல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவீங்க. அந்த பூண்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அரை கிலோ பூண்டு வாங்கியிருக்கேன். அரை கிலோ பூண்டு எடுத்து முழுசாக உள்ளதை பாதி பாதியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஒரு ஃபுல்லாக இருக்குதுன்னு அதை பாதி பாதியாக நறுக்கியிருக்கேன். நறுக்கிட்டு நம்ம செய்யலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான முறையில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், போடுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு சொன்னால், சோம்பு போட்டுக்கோம். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு கடுகு, மஞ்சள் கடுகு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்தரலாம். ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி வறுக்கலை, நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது என்னென்னா, நான் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இதில் வந்து சோம்பு சேர்க்குறேன். சோம்பு வந்து ஜீரண சக்தியை உண்டு பண்ணும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். அதே போல் கடுகு இருக்குது பார்த்தீங்களா, கடுகும் உடம்புக்கு உஷ்ணத்தையும் கொடுக்கும். நல்லது அது, உடம்புக்கு சேர்க்கறது ரொம்ப நல்லது. அதுலேயும் மஞ்சள் கடுகு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நல்லது, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். இதை நல்லா வறுத்துக்கோங்க, நல்ல வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடிச்சிடணும், பொரிஞ்சிடணும். நம்ம எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கடுகு போடுவோம் பார்த்தீங்களா, கடுகு போடும்போது எப்படி தாளிக்க வெடிக்குமோ அது மாதிரி கடுகு வெடிச்சிடணும். கருகிராதபடிக்கு பார்த்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஆனாலும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, எல்லாமே ஒன்று போல் ஈவனாக வெடிச்சிடட்டும். நான் இதை தட்டில் ஆற வச்சு வச்சிடுறேன், ஆறட்டும். அதுக்கு முந்தி நம்ம என்ன செய்யறோம், அடுத்த ப்ராசஸிங் பண்ணலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீடித்த நாட்கள் தாக்கு பிடிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, வெள்ளைப்பூடை போட்டுடலாம். பூடு நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடு ஒரு பக்கம் போட்டுக்கட்டும். கருஞ்சீரகம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, கருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த கருஞ்சீரகத்தையும் போட்டாச்சு. கருஞ்சீரகத்தை நம்ம பொடிச்சு போடக்கூடாது, பொடிச்சு போட்டோம்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும், வெந்தயத்தை விடையே கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம இதில் பொரிக்கிறதுக்கு போட்டாச்சு. அது பொரியட்டும், இது நல்லா வெந்துடட்டும். இந்த எண்ணெயிலையே நல்லா பரட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா வேகும். இந்த மசாலா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கணும்னா, பவுடராக அரைக்கக்கூடாது, அந்த பரபரன்னு அரைக்கணும். அதாவது ஒரு பரபரப்போடு அரைச்சோம்னா தான் சாப்பிடும் பொழுது அது வாயில் படும். பவுடராக அரைச்சோம்னா அது மெழுகு மாதிரி ஆயிரும், அந்த திட்டு திட்டாக வந்து இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும், சோறுக்கு நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அதனால் பரபரப்பாக அரைச்சிட்டு வரேன். இந்த பார்த்தீங்களா, அரைச்சாச்சு. இது பரபரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதை இதில் போட்டுருவோம். வெள்ளைப்பூடு வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ போட்டு கிண்டி விட்டுருங்க. வெள்ளைப்பூடு ப்ரௌனாக மாறாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குது. வாசனைக்கு காரணம் சோம்பு, இந்த இது தான். இதில் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. ஏன்னா சில்லி நம்ம போடலை. உப்பும்
தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஊறுகாவுக்கு உப்பு தான் மெயின். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ இதில் உப்பு எல்லாம் போட்டாச்சு, ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் எலுமிச்சஞ்சாறு ஊற்றிக்கோங்க, லெமன் ஜூஸு. இது வந்து ப்ரிசர்வேட்டிவுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இது ஓகே, இல்லை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கூட கொஞ்ச நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கிடலாம். ஒரு ஸ்பூனுக்கு வினிகரும் ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் கெட்டே போகாது, ஒரு 2 மாத காலங்களுக்கு வச்சுக்கிடலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், ஆனால் அது உடம்பில் நம்ம சேர்க்கறது ரொம்பவே நல்லது. கருஞ்சீரகங்கள் இதெல்லாம் தனியாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இது மருத்துவ குணங்களோடு நம்ம சாப்பாடுகளும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேக வைக்கிறதுக்கு தண்ணின்னு இதில் எதுவுமே நம்ம சேர்க்கலை, எண்ணெயிலேயே தான், நல்லெண்ணெயில் தான் வெள்ளப்பூடு வெந்திருக்கு. உப்பு காரம் வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.